மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள தேசிய பணியாளர் தேர்வு முகமை இளைஞர்களுக்கு கிடைத்த வரம் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் நேற்று கூடிய மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் தேசிய பணியாளர் தேர்வு முகமை அமைப்பை ஏற்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதற்கு வரவேற்பு தெரிவித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய பணியாளர் தேர்வு முகமை அமைக்கப்படுவது கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு வரமாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளுக்கும் பொதுவான தகுதி தேர்வு நடத்துவதன் மூலம் ஏராளமான தேர்வு நடைமுறைகள் தவிர்க்கப்படுவதுடன் விலை மதிப்பில்லாத நேரம் மிச்சமாகி செலவுகளும் குறையும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வெளிப்படையான பணியாளர் தேர்வுக்கு இந்த புதிய தேர்வு முறை பெரும் ஊக்குவிப்பாக அமையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தேசிய பணியாளர் தேர்வு முகமை அமைப்பதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த பொது தகுதி தேர்வு துறை மூலம் பல்வேறு தேர்வுகள் தனித்தனியாக நடத்தும் நடைமுறை களையப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இளைஞர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் இந்த தேசிய பணியாளர் தேர்வு முகமையை ஏற்படுத்தியதற்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமது டுவிட்டர் பக்க செய்தியில் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.